வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளுடைய ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக பரிகாரங்கள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக வாராகி தேவியை பற்றி நிறைய பதிவுகள் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது மற்ற பதிவுகளையும் போய் பாருங்கள். சொந்த வீடு அமைய வாராகி வழிபாடு. சொந்த வீடு எல்லாருக்கும் அமையறதில்ல. ஒரு சிலர் பணம், இடம் எல்லாமே இருக்கும், ஆனால் அதற்கான நேரம் வராது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாகவே வாடகை வீட்டிலே இருந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு யோகமே ஏற்படாது. எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே கூட சொந்த வீடு யோகம் ஏற்படாது. சின்ன சின்ன ஐந்தறிவு விலங்கினங்கள் கூட பாருங்கள், அதுக்குன்னு ஒரு கூடு, தனி கூடு கட்டி குடியிருக்கும். அதை மாதிரி நமக்கும் சொந்த வீடு அப்படிங்கிற ஆசை எல்லா மனிதருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இருக்கும். வாராகி தேவி வழிபடுறவங்க இந்த வழிபாடு 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் நிச்சயம் ஏற்படும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து வாராகி தேவிக்கு பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி கல்கண்டு எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் 2-2 கல்கண்டு வைக்கிற மாதிரி கல்கண்டு அல்லது திராட்சை, உலர் திராட்சை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நிவேதனத்துக்கு வைக்கிற மாதிரி 48 நாட்களுக்கு தேவையான அளவு வாங்கி வச்சுக்கோங்க. 48 அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாள் 1 விளக்கு ஏற்றணும். 2ஆம் நாள் 2 விளக்கு. 3ஆம் நாள் 3 விளக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்களாக வந்து ஒவ்வொரு விளக்கையாக சேர்த்துக்கணும். அப்போ 48 நாள் 48 அகல் விளக்குகள். இந்த விளக்கில் வந்து நீங்கள் ஊற்ற வேண்டிய எண்ணெய், முதல் நாள் இழுப்ப எண்ணெய், மறுநாள் நெய், அடுத்தது இழுப்ப எண்ணெய், அடுத்தது நெய். இதை மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு நாள் இழுப்ப எண்ணெய், ஒரு நாள் நெய், முதல் நாள் நீங்கள் எதில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். மொத்தத்தில் வந்து 48 நாட்களில் 24 நாட்கள் இழுப்ப எண்ணெயும் 24 நாட்கள் நெய்யும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திரி வந்து பஞ்சு திரியே போட்டுக்கோங்க போதும். தீபம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எரியற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இந்த விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்த வேலை, இழுப்பெண்ணெய், நெய், திரி, கல்கண்டு, தண்ணீர், அவ்வளோதான். 48 நாட்கள் தொடர்ந்து வாராகி தேவியை மனதார வழிபட்டு இந்த வழிபாடை செய்யணும். இந்த வழிபாடை செய்து முடிச்சுட்டு 48 அகல் விளக்கில் இருக்கிற திரி எடுத்து தனியாக வச்சுட்டு 48 அகல் விளக்குகளையும் நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் துணி அல்லது ஒரு சிகப்பு துணியில் டைட்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா அந்த அகல் விளக்கு பொறுத்த மட்டும் என்ன, மண்ணால் செய்யப்படக்கூடியது தான் அகல் விளக்கு. இதை வந்து நம்ம இப்போ கரைச்சோம்னா திருப்பி இது மண்ணாகவே ஆகிடும் இல்லையா. சிகப்பு துணி அல்லது மஞ்சள் துணியில் இந்த 48 விளக்குகளையும் கட்டி கிணற்றில் கொண்டு போட வேண்டும். ஏதாவது கிணறு, ஆறு, குளம், ஏரியில் போடக்கூடாது, கிணத்தில் போடணும். கிணத்தில் போட்டால் அது வந்து கரைஞ்சி அந்த துணிக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்பி மண்ணாகவே ஆகிடும். அது மண் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு, அதாவது நீங்கள் ஒரு கல் வைத்து கட்டக்கூடிய யோகம் நிச்சயம் ஏற்படும். 48 நாள் தொடர்ந்து மனதார மனமுருகி வேண்டுங்க. உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை வாராகித்தாயோ உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மனதார நினைத்து உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா வாராகித்தாயே போற்றி, வாராகித்தாயே போற்றின்னு சொல்லி தொடர்ந்து உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். மனதார வேண்டுங்க, மனமுருகி வேண்டுங்க. 48 நாட்கள் தொடர்ந்து வேண்டுங்க. சொந்த வீடு யோகம் உங்களுக்கு வாராகி தேவியின் அருளால் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க.